ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் அதை தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், காதல் வாழ்க்கை எப்படி அமையும், வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் இதுவரைக்கும் சந்தேகதாரராக நீங்கள் மாறலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருங்க நண்பர்களே. நிறைய பேர் அழுத்தலைன்னு சொல்லிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தலைன்னு சொல்லிட்டு கூகுள் அனாலிட்டிக்ஸில் எங்களுக்கு காட்டுதுங்க. ஸோ எல்லாருமே அவரோட செக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் சுட சுட டான் டான் டக் டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அனைவருமே செக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபகிருத வருடம். ஆவணி மாதம் 8ஆம் நாள். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்கள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்கள் என அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கு உகந்த நாள்கள். வரலட்சுமி தாயை வீட்டிற்கு அழைப்பதற்கான வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த ஒரு தினம் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி பகவான் வலுவான ஆட்சிபலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரகம் எப்படி காணப்படுது நண்பர்களே. மேலும் 7ஆம் இடத்தில் குரு ராகு சேர்க்கையும், 10ஆம் இடத்தில் ராசிதிபதி சுக்கர பகவானும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு குரு பார்வையில் இருக்குங்க. செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பர்கள் புதிதாக அசையா சொத்துக்களான வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுகிறது நண்பர்களே. எனவே மகிழ்ச்சியாக நாள் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை நமது துலாம் ராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைந்துள்ளது. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல வெற்றிகரமான செய்திகள், நிறைய செய்திகள் வந்து இன்றைய தினம் உங்களது வீடு தேடி வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்படுகிறது. எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான பம்பு வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறது. இனி அதுவும் மகிழ்ச்சி தருங்க. இன்றைய தினம் பண வரவுகளுக்கு குறைவே இருக்காதுங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாகுங்க பணம் கைக்கு வரதுல. ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் டென்ஷனாக தேவையில்லைங்க. பணம் கண்டிப்பாக கைக்கு வருங்க. வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதற்கான செலவுகள் உட்குறித்த பிளான்களை வந்து ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. பணம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த பிளானுமே இன்றைக்கி செய்யாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும். எனவே அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை அகலக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குது நண்பர்களே. குடும்பத்தில் அமைதி கண்டிப்பாக அதிகரிக்கும். நல்ல ஒரு ஒற்றுமையான சூழல் உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ஏற்படுகிறது நண்பர்களே. ஆரோக்கியமும் எந்த குறைபாடும் இருக்காதுங்க. ஆரோக்கியத்தில் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு மன திருப்தியை பெற முடியும். பண வரவுகள் கைக்கு வரும், ஆனால் கொஞ்சம் லேட்டாகலாம். இடமாற்றங்கள் குறித்த எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு இனிமையான நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. எனவே ஏதாவது டிரான்ஸ்ஃபர் குறித்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, அல்லது வீட்டு வந்து இடமாற்றணும், ஆஃபீஸ் இடமாற்றணும் அப்படின்னா அது குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் எல்லாருமே இன்றைக்கி தானாக விலகிவிடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நீங்கும். வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க. சுறுசுறுப்பாக உங்களது வியாபாரத்தை நீங்கள் சிறப்பாக செய்து இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். எனவே செலவுகளை வந்து கட்டுப்படுத்துங்கள். எந்த செலவு அவசியம், எந்த செலவு அனாவசியம் என்று நீங்கள் வகைப்படுத்தி செலவு பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்திலே உண்டாகக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில், உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில் எல்லாத்திலையும் இன்னைக்கு நீங்கள் கெத்தாக செல்வாக்கோடு காணப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க. எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் இன்னைக்கு கண்டிப்பாக கைகூடி வரும். இன்றைக்கி தேவையான உதவிகளும் உங்களுக்கு தேடி வரும் நண்பர்களே. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. அலுவலக பணிகளில் நீங்கள் உயரதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்றைய தினம் புதிதாக பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. தங்க நகைகள் போன்ற ஆபரண பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக காணப்படுகிறது. சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ உங்களுடைய சொந்த பந்தங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக மிக சிறப்பாக உங்களது நிதி மேலாண்மை நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில்
உங்களது மனம் குறைந்த காதலர் இன்னைக்கு கொஞ்சம் கோபமாக இருக்கலாங்க. அவருடைய வீட்டு சூழ்நிலைகள் காரணமாக அவர் சற்று கோபமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் காதல் வாழ்க்கை உங்களுக்கு பளபளப்பாக இருக்கும் என்று ஏன்னா இன்றைக்கு புதிதாக காதல் வாய்ப்படக்கூடிய யோகம் சில பேருக்கு அமைந்துள்ளது. எனவே இன்றைய தினம் வானம் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக தெரியும், பூக்கள் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கு அமைந்த நண்பர்களே, காதல் வாழ்க்கை இன்றைய தினம் இனிமையாக அமையும். இன்றைய தினம் புதிய காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கிற நண்பர்களே, இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஊதாரித்தனம் செய்யாமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மேலும் நீங்களாக எந்த மருந்து எடுத்துக்க கூடாதுங்க நண்பர்களே. எனவே நீங்களாக எதாவது மருந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே பழக்கமாயிடி நீங்கள் மருந்துகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய மருந்துகளை சார்ந்திருக்கக்கூடிய தன்மை வந்து அதிகரித்திடும். ஸோ அதை நீங்கள் செய்யாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது பழைய தொடர்புகள் மற்றும் பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஒரு சிறந்த நாளாக இன்றைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது உடமைகள் மீது கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தீங்கன்னா அது நஷ்டம் அல்லது திருட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் உடமைகளை மிகச்சிறப்பாக பாதுகாத்துடுங்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையின் பேச்சின் காரணமாக கொஞ்சம் கோபம் அடையக்கூடிய நண்பர்களே, ஆனால் உங்களது வாழ்க்கை துணையை அந்த கோபத்தை வந்து சரி செய்திடுவார். அந்தளவுக்கு சிறப்பான ஒரு இல்லற வாழ்க்கையை உங்களுக்கு இனிமையான ஒரு வாழ்க்கை காத்திருக்க நண்பர்களே, மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் புதிதாக அசைய சொத்துக்கள் சேர்க்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஆகியவை அதிகரிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் பணம் வரது கொஞ்சம் தாமதமாகிறதுனால அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. உடமையில் மீது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆபரணம் சேர்க்க ஏற்படும் குழப்பங்கள் நீங்கும். ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் நமது துலாம் ராசி என்பர்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று ஒயிட் கலர், இன்னொன்று சில்வர் கலர். ரெண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் கலராக அமையும். மேலும் நம்பர் 6 ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிருதுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் இன்றைக்கி கைக்கு கூடி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகலாம், அதனால டென்ஷன் ஆக தேவையில்லைங்க. பணம் கைக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ எல்லா உதவிகளும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு தெளிவான ஒரு நாள். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு புதிதாக தங்க நகைகள் ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே. உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன ஒத்துழைப்புகள் வேணுமோ எல்லாமே இன்றைக்கி பரிபூர்ணமாக தர ரெடியாக இருப்பாங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பொன்பொருள் சேர்க்க ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒத்துழைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு உதவிகரமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைக்கி கொஞ்சம் செல்வாக்கோடு காணப்படுவீங்க. அலுவலக பணிகளில் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கலாங்க. எனவே எந்த செலவுகள் தேவை, எது அனாவசிய செலவு என வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள். சிறப்பான ஒரு நாளுங்க. நல்ல ஒரு கெத்தான ஒரு நாள், கொஞ்சம் அனுசரித்து போங்க. செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அற்புதமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே.